हाई फ्रेंड्स ना अजीत कुमार बॉडी बिल्डिंग एंड फिटनेस ट्रेनर इनकी नम्बर टापिक पाकपर क्रिएटिन पता पाकपर नया कट्टी क्रिएटिन वो यूस पड़ रहा अब बिफोर वर्कअट यूस पड़ो आफ्टर वर्कअट यूस पड़ो अब और वीडियो पड़ेंगे अब कटो अदी क्रिएटिन वो यूस पड़ रहा एपी यूस पड़ो अभी फुल डीटेल इनकी पाकल क्रिएटिन पी इनकी पाक नम्बर चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबूंग மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ கிரியேட்டின் பத்தி நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா கிரியேட்டின் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அது எதுக்காக யூஸ் பண்றோம் அதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம் கிரியேட்டின் எடுத்துக்கணும் அது আফட்டர் வொர்க் அவுட் எடுக்கணுமா இல்ல பிஃபோர் வொர்க் அவுட் எடுக்கணுமா எப்போ எடுக்கணும் அப்படிங்கறத ஃபுல்லா இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி அவங்களுக்கான டைட் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மெசேजेस நிறைய இருக்கனால கொஞ்சம் டைம் ஆகும் சோ நான் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாடி டைப்பை பார்த்து அவங்களுக்கான டயட் அண்ட் வொர்க்கவுட் சார்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் சோ அதனால கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் கிரியேட்டின் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் என்னைக்குமே எந்த ஒரு சப்ளிமெண்டுமே जिम बिगिनर्स उड़े यूस पड़ादी और सिक्स मंथ्स वो नार्मला वर्कअट पड़ेंगे नार्मल फुटको अदकमेट नहीं वर्कअटा ना पड़ी पलगदन कुछ हेवी वेट पड़ी अभी स्टेजा नहीं सप्लीमेंटमेंतको ना वो बिगिनर्स इनकमें सप्लीमेंट सजस्ट पड़ मटें नहींचुरल उवलो वर्कअट्स पड़ मुो अदचुरल उड़ो अद उड़ बिल पड़ेंगे और सिक्स मंथ्स वन इयर के अपरमेट नहीं प्ोटीन सप्लीमेंट्स एनी कैंड आफ सप्लीमेंट्स और सिक्स मंथ्स के अपरमेट नया जिम मोदे वो सप्लीमेंट एड़कलामा अंत गेनर एड़कलामा अगर मारे केकें मुड़ोड पड़ूंगे क्रिएटिन अदमारी जिम पुदे इनकमे सप्लीमेंट्स यूस पड़ी पलगादी रेडाव क्रिएटिन नम्बर ये यूस पड़ रहा अभी पाकल क्रिएटिन यूस पड़वा நாம மசில் பில்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா லீன் மசலா இருப்பாங்க சோ அவங்க வந்து மசில் பில்ட் பண்ணனும் அப்படிங்கும்போது இந்த கிரியேட்டின் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது ரொம்ப சீப்பான ஒரு சப்ளிமெண்ட் ஆனா ரொம்ப பெஸ்டான ஒரு சப்ளிமெண்ட் இருக்கதுலயே வந்து நீங்க மசில் பில்ட் பண்றதுக்கு லோ பட்ஜெட்ல உள்ள சப்ளிமெண்ட்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டின் தான் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கான சப்ளிமெண்ட்னு பாத்தீங்கன்னா கிரியேட்டின் தான் அது எதுனாலன்றத நான் லாஸ்ட்ல சொல்றேன் இப்போ நம்ம ஜிம் போய் வொர்க் அவுட் பண்றோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைசெப்ஸ் வொர்க் அவுட் பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணனும்னா பாத்தீனா நம்ம பைசெப்ஸ் மசல்ல இருக்க அந்த செல்ஸ் பாத்தீனா அதுல நிறைய ஏடிபி செல்ஸ் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கனா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இதுதான் இருக்கும் இது நீங்க வொர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணவுடனே ஏடிபியா மாறிடும் அதாவது அடினோசின் டைபாஸ்பேட்டா மாறிடும் இப்படி ஏடிபி வந்து ஏடிபியா மாறறனால நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிருவீங்க உங்களால weight lift பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த கிரியேட்டின் யூஸ் பண்றோம் நீங்க இந்த கிரியேட்டின் யூஸ் பண்ணும்போது அந்த ADP ஆ மாறனது திரும்ப பாத்தீங்கன்னா இந்த கிரியேட்டின்ல இருக்க பாஸ்பேட்டால திரும்ப ADP ஆ மாறும் அதாவது அடினோசின் டைபாஸ்பேட்டா இருந்தது அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டா மாறும் அதுக்கு அப்புறமேட் பாத்தீங்கன்னா நம்ம weight lift பண்றதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நல்லா மசில் பில்ட் பண்றதுக்கு அண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெngth கிடைக்கிறதுக்கு வந்து கிரியேட்டின் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் மசில் பில்ட் பண்ணனும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க கிரியேட்டின் எடுத்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கிரியேட்டின் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய ஜிம்ல பாத்தீங்கன்னா லோடிங் பேஸ்ன்ற முறையில் சொல்வாங்க அது எப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் பாத்தீங்கன்னா கிரியேட்டின் எடுக்கும்போது 20 கிராம் வச்சு எடுக்க சொல்வாங்க அதாவது மார்னிங் ஒரு 5 கிராம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா बिफोर वर्कअट और 5 ग्राम आफ्टर वर्कअट और 5 ग्राम नाइट तूंगा और 5 ग्राम इप्ली 20 ग्राम वेवा ना इन सजस्ट पड़ोना ना एमें अवेंटी ग्रामुंग वो सजस्ट पड़ मटें ऐसा अभी पाती सेट आगा पर् डे वो नम अधिकपक्ष पाती 5 ग्राम अधिकपक्ष क्रिएटिन रेट एव्वे पाती 1200 वे ब्रांडडा इतना 1200 वाक रोम चीपस्ट सप्लीमेंट और क्रिएटिन वांगनी और डा अब कट तक हार्न प्राक्टा ना वांग पाती 100 सेविंग नम्बर पर् डे वो 2 स्कूप्स ऐसा वो 3 ग्राम आफ क्रिएटिन टेबल स्पून नहीं यूस पड़ी 3 ग्राम आफ क्रिएटिन कर् डे वो 2 स्कूप यूस पड़ो
யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 டேஸ்க்கு வந்து கரெக்டாக இதாகும். அண்டர் சேவிங்ஸ் இருக்குது, 50 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு இது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட்டினில் நிறைய டைப் ஆஃப் கிரியேட்டின் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் கிரியேட்டின் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரியேட்டின் பார்த்திங்கன்னா மசில் பில்டிங்காக கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். இது தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு சப்ளிமெண்ட் தான் இது. இந்த மோனோஹைட்ரேட், கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் வந்து மசில் பில்டிங்க்கு நல்ல ரிசல்ட் தருது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்திருக்கேன் இது, அதனால் நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் எந்த பிராண்டுனாலும் எடுக்கலாம், ஆன் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த பிராண்டுனாலுமே வாங்கி யூஸ் பண்ணலாம். கிரியேட்டின் பிஃபோர் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுமா இல்லை ஆஃப்டர் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் கிரியேட்டின். கிரியேட்டின் வந்து மார்னிங் யூஸ் பண்ணலாம், இல்லை பிஃபோர் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்டர் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணலாம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒர்க் அவுட் தான் யூஸ் பண்ணுவேன். அது எதனாலனா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக டயர்ட் ஆயிடுவோம். ஸோ வந்து இந்த கிரியேட்டின் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் நம்ம டயர்ட் ஆக மாட்டோம், நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ நார்மலாக ஒரு 10 kg பண்ணுறோன்னா கிரியேட்டின் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 15 kg லிஃப்ட் பண்ணலாம். 10 repetitions பண்ணும்போது நம்ம டயர்ட் ஆகிறோன்னா இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு 12 repetitions வரைக்கும் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து எப்பயுமே பிஃபோர் ஒர்க் அவுட் வந்து கிரியேட்டின் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பர் டே 2 scoops யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பிஃபோர் ஒர்க் அவுட்டும் யூஸ் பண்ணலாம், ஆஃப்டர் ஒர்க் அவுட்டும் யூஸ் பண்ணலாம். நான் எப்பயுமே பிஃபோர் ஒர்க் அவுட் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேருக்கு கிரியேட்டின் எதில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்னு சந்தேகம் இருக்குது. நீங்கள் லிக்யூடாக யூஸ் பண்ணுற எதுலனாலுமே கிரியேட்டினை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் வெறும் வாட்டரில் கூட எடுத்துக்கலாம், நார்மல் வாட்டரில் கூட கிரியேட்டின் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்க, ஃப்ரெஷ் ஜூஸஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறீங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மாஸ்கின் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டீன் கூட கூட இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரோட்டீன் கூட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. ஸோ வந்து நல்லா ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட்டின் வந்து ப்ரோட்டீன் கூட யூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டினோட இது அப்படியே அந்த பாட்டில்லையே இருக்கும். ஸோ கிரியேட்டினை தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரோட்டீன் கூட வேணால் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரோட்டீன் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணி அது கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ளிமெண்ட் வாங்குறதுக்கான லிங்க்லாம் கேட்குறீங்க. நான் வந்து என்றைக்குமே ஆன்லைனில் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் யாருக்குமே. ஏன்னா நான் ஆன்லைனில் வாங்கி பார்த்துருக்கேன் சப்ளிமெண்ட்ஸு, அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபேக்காக தான் இருக்கும். நான் வாங்கிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் நிறையா. இதுமே இப்போ வாங்கியிருக்க இந்த இதுமே பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க இதில் ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு இதில் இருக்க நம்பரை வந்து அந்த எஸ்எம்எஸ்க்கு சென்ட் பண்ணிங்கன்னா இது ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருப்பாங்க. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஆனால் நீங்கள் இந்த நம்பரை ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மெசேஜே டெலிவரி ஆகாது, ஃபஸ்ட்டு இன்வேலிட் அப்படின்னு தான் வரும். அதனால் நான் எப்பயுமே ஆன்லைனில் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் எப்பயுமே என்னோடய கிளைண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சப்ளிமெண்ட் ஸ்டோர் ஒன்று இருக்கும், அங்கேருந்து தான் எடுத்து கொடுப்பேன். உங்களுக்கும் அதே மாதிரி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா, நம்பிக்கையானவங்க இருந்தாங்கன்னா உங்கள் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் அந்த சப்ளிமெண்ட்ஸை வாங்கிக்கலாம். கிரியேட்டினாக இருந்தாலும் சரி, வே ப்ரோட்டீனாக இருந்தாலுமே சரி. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் நிறையா வந்துருச்சு. ஃபஸ்ட்டு காப்பி, செகண்ட் காப்பி அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஷூ எடுப்பாங்கன்னா அது பிராண்டட் வந்து 5000 ரூபா இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ஷூ இருக்கும். அந்த மாதிரி இப்போ ப்ரோட்டீன்லேயுமே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 1200 ரூபா அந்த மாதிரி இருக்குன்னா இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய்க்கு ஃபஸ்ட் காப்பி இந்த மாதிரிலாம் வருது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா சப்ளிமெண்ட்ஸ் வாங்குங்க, வே ப்ரோட்டீனாக இருந்தாலுமே சரி. நிறைய பேர் கேட்குறீங்க டூப்ளிகேட்னால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க. இப்போ கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் வரதே இல்லை, எல்லாமே கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம என்ன தான் பண்ணாலுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிஜினல் சப்ளிமெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் 1000 ரூபா கொடுத்து வாங்கினாலுமே அந்த 1000 ரூபாங்கிறது வந்து ரொம்ப வேல்யூவான ஒன்று தான். ஸோ நீங்கள் யார்ட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையானவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் வாங்குங்க. ஏன்னா நம்ம ஒரு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது சப்ளிமெண்ட் ஸ்டோர்ஸ்னா அவங்கள்ட்ட போய் கேட்டு நிறைய பேர்கிட்ட விசாரித்து வாங்க. ஆன்லைனில் என்றைக்குமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் எப்பயுமே சப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தால் வாங்குவேன். அங்கே நமக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நான் வாங்குவேன். உங்களுக்கு வேணுனாலும் நான் அவங்க நம்பர் வந்து டிஸ்பிளேல தெரியும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் வேணாலுமே அவங்க வந்து
உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு டைரெக்டாக கொரியர் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட் வந்து கூகுள் பேயில் சென்ட் பண்ணிட்டா போதும். நான் எப்பயுமே அவங்கள்ட்ட மட்டும்தான் எடுப்பேன், ஏன்னா அவங்க வந்து இந்த ஃபேக்லாம் சேல் பண்ண மாட்டாங்க, ஒரிஜினல் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும்தான் சேல் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் தேவை இருக்குன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க ஜஸ்ட்டு ப்ரோட்டீன் சேல் தான், சப்ளிமெண்ட் ஸ்டோர் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட போய் டயட் இந்த மாதிரி எதுவும் கேட்டுட்ருக்காதிங்க. உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எதாவது வேணும்னா அந்த டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட என்கொயரி பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. இல்லை கிரியேட்டின்னால் என்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. முடி கொட்டுமா அப்படின்லாம் கேட்பாங்க. முடி கொட்டாது, ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் தெரியும். என்னோடய ஜிம் சர்க்கிள்லையும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரியேட்டின். ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் அதில், நீங்கள் வாட்டர் நிறையா குடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வரும். அது ஏன்னா என் கூட ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் என் கிளைண்ட்ஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் எடுப்பாங்க மசில் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் ரெகுலராக வாட்டர் குடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 4 லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும். குடித்தா மட்டும்தான் நீங்கள் அந்த கிரியேட்டின் எடுக்கணும். கிரியேட்டின் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி குடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வரும், அது ரொம்ப பிரச்சனையாகும். இது ஒன்று தான் அதில் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுட்டே இருந்தோம்னா, தண்ணி நல்லா இன்டேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிரியேட்டின் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் தண்ணி குடிக்க முடியாது, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி இந்த மாதிரி தான் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் வரும், அதை பார்த்துக்கோங்க. இதில் இருக்க ரொம்ப டேஞ்சரான ஒரு சைடு எஃபெக்ட்னால் இது மட்டும்தான், வேறு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இந்த இதில் வராது. நீங்கள் தண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணால் மட்டும் கிரியேட்டின் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிரியேட்டின் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் டயட், வெயிட் கெயின் டயட் இந்த மாதிரி எதாவது வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கான டயட் வந்து அனுப்புகிறேன். நிறைய மெசேஜஸ் வரனால நான் ஒவ்வொருத்தருக்கும் ரீப்ளை பண்ணிவிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரீப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.